ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2022 நேற்று நடந்த எலிமினேட்டர் மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தோக்கடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு. அண்ட் கடைசி ரெண்டு ஓவர் இருக்கிற வரைக்கும் ரொம்பவுமே பரபரப்பாக போச்சு இந்த மேட்ச். அண்ட் ஆர்சிபி அதில் வந்து விக்டோரியஸாக வந்திருக்காங்க. அண்ட் அடுத்த குவாலிஃபயர் டூவில் ராஜஸ்தான் ராயல்ஸை சந்திக்க போகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இன்னிங்ஸ் ரஜாத் படிட்டர் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஆர்சிபியில் விளையாடுற ஒரு அன்கேப்டு பேட்டர் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ், ஒரு பிளே ஆஃப் கேமில் 112 ரன் 54 பாலில். ஸோ அவ்வளோ ஒரு இன்க்ரெடிபிள் இன்னிங்ஸ். முதல் ஓவரில் உள்ளே வந்தார், வந்த முதல் ஓவர்லேயே ஃபாஃப் கோல்டன் டக்காயி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. மோஷன் கான் அவரோட சூப்பரான ஐபிஎல் இங்கேயும் தொடர்ந்தார். அப்படி முதல் ஓவரோட கடைசி பால் என்ட்ரி கொடுத்தவர் கடைசி வரைக்கும் நின்று ஒரு இன்க்ரெடிபிள் நாக் விளையாடியிருக்காரு. பேஸு ஸ்பின்னு எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணி 207 ஒரு ஸ்கோர் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த 112 ரன் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஆர்சிபியோட ரன் ரேட்டை அவர் வந்து இப்படி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதில் தான் அந்த நாக்கோட ரொம்ப அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த டைமிங், அந்த ஃப்ளாம்பாயன்ஸ், அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த பிளே ஆஃப் மேட்ச்சில் ஈவன் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபேவ் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பிளே ஆஃப் மேட்ச்சில் இன்னுமே ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கும் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு, ஆனால் அவர் எதுவுமே காட்டலை, அவ்வளோ நல்லா விளையாண்டார் அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்பவுமே இந்த கேமில் வந்து கீ. ஏன்னா ஒரு 5 ஓவருக்கு 32 ரன்னு இருக்குது ஆர்சிபி ஒரு விக்கெட் இழப்புக்கு. அது ரொம்பவுமே ஒரு நார்மலான ஒரு பவர் பிளேவாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா எதிர்பார்த்தது வந்து ஓகே அதுக்கு மேலே விக்கெட் போகாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. அப்போ கமெண்ட்டில் இருந்த சைமன் ரோல் சொன்னதும் மறைய விஷயந்தான், ஓகே போதுமான அளவுக்கு விக்கெட்டு போயாச்சு, இனி இந்த பவர் பிளேயில் விக்கெட் இல்லாமல் அவங்க கொண்டு போகணும்னு. ஈவன் டாஸில் ஃபேவ் சொன்னதும் போது தான் இந்த கேமில் வந்து மேபி ஒரு முதல் 4-5 ஓவருக்கு வந்து பவுலிங்க்கு வந்து சாதகமாக இருக்கலாம், மூவ்மெண்ட் இருக்கும், ஸோ அந்த 4-5 ஓவர் நாங்கள் கரெக்டாக கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வந்த ஃபாஃப் முதல் பாலே அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வராரு ரஜத் பட்டிடார், கேமை மொத்தமாக மாற்றினார். அந்த 6வது ஓவரில் குணால் பாண்டியா ஓவர் அந்த பவர் பிளேல எண்டில் 20 ரன், 32ன்றது 52 மாறுது. அப்படியே ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஒரு 6.4 அப்படின்ற இந்த எக்கானமி 8.2 ரேஞ்சுக்கு வருது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஓவர்லையும் இன்பிட்வீன் பேசர்ஸ் வந்தாலும் ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காரு, ஸ்பின்னர்ஸ் வந்தாலும் அந்த ரன்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து தினேஷ் கார்த்திக் வராரு அப்படிங்கும்போது தினேஷ் கார்த்திக் ஆப்வியஸ்லி ஸ்பின்னுக்கு எதிராக அவர் பேசுக்கு எதிராக ஆடுற மாதிரி ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடமாட்டார், கொஞ்சம் அந்த தடுமாற்றம் இருக்கும். ஆனாலும் இந்த பக்கம் இருக்க படிடார் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுவும் ரவி பிஷ்ணா ஓவரில் அவர் ஆடினதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த ஓவரில் ஆல்மோஸ்ட் ஒரு 27 ரன் வந்துச்சு ஒரே ஓவரில். அந்த இவர் மட்டும் 5 பாலுக்கு ஒரு 26 ரன் அடிச்சிருந்தார், 3 6 2 4 சொல்லிட்டு. அதுவும் அந்த கேப்பெல்லாம் இல்லாமல், எதுவுமே கேப் ஹெல்மெட் அந்த ஸ்பின்னுக்கு வந்து நார்மலாக அந்த கேப் போடுவாங்க, அது கூட இல்லாமல் அப்படியே அந்த முடி பிறக்க அப்படியே அவர் ஆடினதெல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்தில் இந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பயங்கர அக்ரஸிவாக ஒரு இதுவாக பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வேர்ல்ட் கேம்ஸ் பார்த்த மாதிரி. ஸோ ஒரு ரொம்பவுமே ஒரு சூப்பரான நாக். ஒரு சில ஓவர்ஸில் வந்து நிறைய ட்ரை பண்ணார், சில பால்ஸ்லாம் மீட் ஆகலை, இருந்தாலும் மீட் ஆகிற அந்த 1-2 பால்ஸை வந்து நல்லாவே கன்வெர்ட் பண்ணார் பவுண்டரி சன் சிக்ஸாக. ஒரு 12-4, 7-6 அண்டு சான்ஸே இல்லை. அதுவும் அகெயின் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு பிளே ஆஃபில் ரொம்ப ஒரு க்ரூஷியலான மேட்ச்சில், அதுவும் தன்னோட கேப்டன் வந்து முதல்ல ஓவரில் டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு, அதுக்கப்புறமும் வந்து அவர் நாளைப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியுதுங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதையும் நம்ம பேசி ஆகணும். பிப்ரவரி 13 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. அந்த அன்னைக்கு ரஜாத் படிடார் வெண்ட் அன்சோல்டு. ரஜாத் படிடாரை வந்து எந்த டீமும் வாங்கலை. போன வருஷம் ஆர்சிபிக்கு இருந்தார், சில நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், 4 மேட்ச் தான் விளையாண்டார், பட் கடைசி 2 மேட்ச்ல 2 மேட்ச்லேயுமே 30+ ரன் ஸ்கோர் பண்ணார். இருந்தாலும் ஆர்சிபியும் இந்த முறை எடுக்கலை, அன்சோல்டாக போனார். பட் ஐபிஎல் ஆரம்பிக்கிற முன்னாடி இதில் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கும்போது லூனிட் சிசோடியா அப்படின்ற அன்கேப்டு பிளேயர் அவர் வந்து இன்ஜூர் ஆகிறாரு. அவருக்கு பதிலாக ரஜத் படிடார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வர்றாரு. அண்ட் அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து சில மேட்சஸ் ஸ்டார்டிங்கில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அனுஜ் ராவத் தான் விளையாடிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் அனுஜ் ராவத்துக்கு பதிலாக இவருக்கு இடம் கிடைக்கிது அணியில். அந்த வாய்ப்பை அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு, ஆல்ரெடி ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தார். இப்போவும் ஒரு இன்க்ரெடிபிள் நாக், அதுவும் ஒரு பிளே ஆஃபில் தங்களோட டீமை வந்து இந்த கோப்பைக்கு அருகில் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அதான் ஆக்சுவலி அவர் 101 நாளுக்கு முன்னாடி அவர் வந்து அன்சோல்டாக போயிருந்தார். அண்டு அதை வந்து கரெக்டாக அவர் ஆஃப்டர் அ செஞ்சுரி ஆஃப் டேஸ் ஒரு செஞ்சுரி அடித்து அதை வந்து அப்படியே மாற்றிருக்காரு. அந்த வாழ்க்கையோட வட்டம் வந்து அப்படியே இவருக்கு ஒரு பெரிய யூ-டர்ன் போட்டிருக்கு. அண்ட் அவர் 207 ரன் அடித்தாங்க அப்படிங்கிறது வந்து ஆர்சிபிக்கு எந்த இடத்துலையும் ஒரு குஷன் கொடுக்கவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆல்மோஸ்ட்
18th ஓவர் வரைக்கும் அவங்க வந்து அப்படி இந்த கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ராகுல் எகைன் ஒரு டீசெண்டான நாக் கடைசி வரைக்கும் நின்னாரு, கேமை வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் கொண்டு போனார். ஆரம்பத்தில் டீகாக் இழந்தாலும் தீபக் கூட அண்ட் ராகுல் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போனாலும் அவங்களால வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. இவன் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரன் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் என்னன்னா அங்கே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க, டெத்தில் வந்து எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்த முடியல ராஜஸ்தானால். பட் ஆர்சிபி டெத்தில் வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க, குறிப்பாக ஹர்ஷல் பட்டேல் அண்டு ஜாஸ் ஹேஷில்வுட். 18th ஓவர் ஹர்ஷல் வராரு, 41 ரன் தேவைப்படுது, பாலே போடாமல் 6 ரன், எக்ஸ்ட்ராஸ்லேயே 2 தடவை 2 வைடு போடுறாரு, அதில் ஒன்று 4 வேறு போகுது, 6 ரன். அதுக்கப்புறம் அரௌண்ட்லேருந்து ஓவர் வராரு, அடுத்த லீகலாக போட்ட அந்த 6 பாலில் வெறும் 2 ரன் தான். அப்படியே அந்த 2 ரேட் திரும்ப அப்படியே மெயின்டைன் ஆகுது. அடுத்த ஒரு ஹேசில்வுட் வராரு, அவரும் ஒரு 3 வைடு போடுறாரு. பட் இருந்தாலும் கடைசியில் இந்த 2 விக்கெட் ராகுல் வந்து ஸ்வீப்பாட ட்ரை பண்ணி அது கேட்ச் ஆச்சு. அடுத்த பால் குணால் பாண்டியா ஃபுல் டாஸில் காட்டன் போல்ட் ஆனார், ஆல்மோஸ்ட் ஒரு ஹேட்ரிக் பாலே அப்படியே கேம் மாறுச்சு, ஹேட்ரிக் பால் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு 11 பாலில் வந்து கேம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் அங்கேயே வந்து ராகுல் அவுட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 8 பாலுக்கு 28 ரன், அங்கே வந்து அடுத்த ஓவர் வந்து போட போகிறதில்ல, 6 பால் போட போகிறது ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கும்போது அங்கேயே ஆல்மோஸ்ட் கான். அண்ட் மேபி ஆனால் பட் ஸ்டில் குருணாலுக்கு வந்து இந்த மாதிரி கேமை மாற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, எதுவும் பண்ணுவாருன்னு பார்க்கும்போது ஹேசில்வுட் ஃபுல் டாஸ். பட் ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த விக்கெட் விழுந்துருச்சு. அண்ட் அதான் அந்த டெத்தில் வந்து ஆர்சிபி நல்லா கேமை மாற்ற முடிஞ்சுது. ஈவன் லக்னோ வந்து தடுமாறினதும் அதுதான், டெத்தில் வந்துட்டு அவங்க நல்லா நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க, கடைசி ஆல்மோஸ்ட் ஒரு 5 or 84 ரன் சம்திங். அண்ட் ஈவன் ராஜஸ்தான் ராயல்ஸ்னாலையும் முடியலை. ஸோ அந்த டெத் பவுலிங்கிறது ரொம்ப குரூஷியல் இந்த வகையில். வந்து ஆர்சிபி அதுலேயும் ஓரளவுக்கு டிக் அடித்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த கேம் சேஃபாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து அவங்க அகமதாபாத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட குவாலிஃபயர் 2 மோத போகிறாங்க. அண்டு இந்த மாதிரியான ஒரு டைமில் பட்டிடார் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து விளையாடுறதுங்கிறது வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணும். அண்ட் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸோடு போயிருக்காங்க. ஈசாலா கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.